மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் அழைப்பு விடுத்துள்ள முழு அழைப்பு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் நடைபெறும் என வேளாண் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கள தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்களும் பல்வேறு இடத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக டெல்லியில் இருந்து செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இனி உங்களிடம். நன்றி திலகவதி. தலைநகர் டெல்லியில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அப்படித்தான் கடந்த 12 நாட்களாக தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டமும் இருந்து வருகின்றது. இன்று 13வது நாளை எட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அவர்களுக்கு மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைய தினம் அவர்கள் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது நிறைய இடங்களில் அது வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது. நாம் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய களத்தை பார்த்தோமே என்றால் இங்கிருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் மற்றும் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் விளைவிக்கக்கூடிய கரும்பு மற்றும் அந்த நெற்கதிர் போன்றவற்றை களங்களுக்கே, அதாவது தற்பொழுது போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த இடங்களுக்கே அவர்கள் எடுத்து வந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகின்றது. முழு அடைப்பு போராட்டத்தை பொறுத்தவரை நிறைய இடங்களில் பொதுமக்கள் தானாகவே கடைகளை அடைத்திருக்கின்றார்கள். காவல்துறையை பொறுத்தவரை டெல்லி காவல்துறை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், நீங்கள் அமைதியான வழியில் எந்த விதமான போராட்டங்களை வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளுங்கள், ஆனால் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலான போராட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதனை நிறைவேற்றும் வகையில் விவசாயிகள் மிகவும் அமைதியான முறையில் ஆங்காங்கே அமர்ந்தபடியும் ஆங்காங்கே கோஷங்களை எழுப்பியபடியும் இந்த போராட்டங்களை தற்பொழுது அவர்கள் செய்து வருவதை பார்க்க முடிகின்றது. காவல்துறையை பொறுத்தவரை பேரிகேடுகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள். டெல்லியை மட்டுமில்லாமல் பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல வடமாநிலங்களில் இந்த அமைதியான முறையில் முழு பந்த் என்பது நடைபெற்று வருகிறது. பாரத் பந்த் என்றாலே அதற்கான அர்த்தம் இந்தியா முழுமையாக நாங்கள் அடைக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. அந்த வகையில் டெல்லியில் அமைதியான வழியில் இருக்கின்றது. காலை 10 மணியிலிருந்து மதியம் 3 முதல் 4 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றால் போதும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கடைகள் ஆங்காங்கே தானாகவே அடைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இன்னும் 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் இது முழுமையாக எந்த அளவிற்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க முடியும். அதே வேளையில் நிறைய இடங்களில் மாநில அரசுகளே இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். விவசாய சங்கங்கள், மருத்துவர் சங்கங்கள், லாரி ஓட்டுநர் சங்கங்கள் என்று தானாகவே இந்த முழு அடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் ஓரளவிற்கு இது தற்பொழுது வரை வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு 12 மணி வாக்கில்தான் எந்த அளவிற்கு இது வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். தற்பொழுது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நான் கொடுத்திருந்தேன். தற்பொழுது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது, அங்கு இந்த பாரத் பந்த் எப்படியாக சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ், இனி உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் வழங்கலாம். நன்றி நிரஞ்சன். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். பனகல் மாளிகை முன்பாக ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய கடைகள், சில கடைகள் தானாக முன்வந்து தற்பொழுது கடைகளை அடைத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதிக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வருகை தந்து இங்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே காவல்துறையும் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய காவல் உதவி ஆணையாளர்கள் 2-3 பேர் தலைமையில் இங்கே வந்து காவல்துறையும் குவிக்கப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்களிடம் நம்ம கேட்கலாம். எதற்காக சார், பல இடங்களில் பார்க்கிறோம் ஆனால் இயல்பாக தான் மக்கள் வந்து இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, இன்னைக்கு வந்து 12வது நாளுக்கு மேற்பட்ட வகை நாளில் டெல்லியிலே 1.5 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடும் குளிரிலும் பனியிலும் வந்து போராட்டம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒற்றை வரி கோரிக்கை தான் வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தையும் மின்சார சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும், வேற ஒரு கோரிக்கையும் கிடையாது. அந்த கோரிக்கையை மத்திய அரசு செவிமடுக்க மறுக்கிறது. இன்னைக்கு நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தன்னிச்சையான எழுச்சியான போராட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. வியாபாரிகள் முதல், மாணவர்கள் முதல், வாலிபர்கள், மாதர்கள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சி, 23க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் தானாக முன்வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தொழிலாளர்கள் தாங்களாக வேலைக்கு செல்லாமல் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். வியாபாரிகளை யாரும் அடைக்க சொல்லல, அவங்களாகவே தானாகவே கடையடைத்து இந்த போராட்டத்துக்கு வருகிறார்கள். கல்லூரி திறந்த பிறகும் மாணவர்கள் கல்லூரிக்கு போகாமல் தன்னிச்சையாக இந்த போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குடும்பம் குடும்பமாக
பெண்கள் தங்களுடைய குழந்தைகளோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து யாரை தூண்டி விட்டு போராட்டம் இல்லை, தன்னிச்சையான போராட்டம். ஏன்னா விவசாயிகள் இல்லை என்றால் எனக்கு சோறு இல்லை. இன்னைக்கு விவசாயியை பாதுகாத்தால் நான் நாளைக்கு எனக்கு சோறு, என் குழந்தைக்கு சோறு, என் பேரனுக்கு சோறு. சோறை சாப்பிட வேண்டும் என்றால் நான் விவசாயிகளோடு நிற்கணும். 70% மேலான விவசாயத்தை கொண்ட இந்த நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டம் உலகத்திற்கே முன்னுதாரணமான போராட்டம். 1.5 கோடி விவசாயிகள் டெல்லியில் சேர்ந்த பிறகும் சிறு அசம்பாவிதம் கூட இல்லை. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய காவல்துறை அதிலே கலகம் செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். டெல்லியில வேற எங்கெங்கெல்லாம் இந்த அனைத்து கட்சிகள் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான பஸ் போக்குவரத்து கூட இயல்பாக தான் இருக்கின்றது. அதில் வரவேற்பு குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அது பொய்யான தகவல். பஸ் ஓட்டுறதுன்னு சொன்னா மொற்றமுள்ள ஊழியர்கள்ல 1/4 ஊழியர்கள் இருந்தாலே எல்லா பஸ்ஸும் ஓட்டலாம். இப்ப பஸ் வந்து 40% பஸ் தான் ஓட்டுறாங்க. அதனால அதை விட கம்மியா இருந்தாலே பஸ்களை மொத்தம் இயக்கலாம். பஸ் முழுவதும் இயங்கி விட்டதாக சொன்னால் அது வந்து அரசாங்கம் சொல்றது. நீங்க அந்த பஸ்ல எவ்வளவு பேர் பயணம் பண்றான்னு கேளுங்க. இன்னைக்கு மாலை போயிட்டு எவ்வளவு பஸ்ல ஆச்சுன்னு கேளுங்க. அதுல தெரிஞ்சிடும் ஜனங்க எப்படி புறக்கணிச்சாங்க பேருந்த எவ்வளவுன்றது தெரிஞ்சிடும். அதனால இது தன்னிச்சையான போராட்டம். இது யாரும் வந்து தூண்டி விட்டுற போராட்டம் அல்ல. விவசாயிகளுடைய ஆதரவு. எனக்கு நாளைக்கு சோறு வேணும் சார். நான் யாரை போய் சாப்பிட்றது? நான் வந்து கல்லு மண்ணை சாப்பிட முடியாது, சோறு சாப்பிட்டாகணுமே. அப்போ விவசாயிகளை பாதுகாக்கிறது தவிர எனக்கு வேற வழி கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க நீங்க பார்க்க முடியுது. நீங்க ஏன்னா குறிப்பா வந்து விவசாயம் இல்லாத ஒரு பகுதியா இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சென்னையில இருக்கிறவங்க பூர்வீகம் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். யாரும் சென்னை வாசி கிடையாது, எல்லாமே பிழைப்பை தேடி வந்தவர்கள் தான். அவர்களுடைய தாத்தாவோ, அவருடைய அப்பாவோ, அவருடைய மூதாதையரோ விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். ஐடியில வேலை செய்யறாங்கன்னா அவனுடைய தாத்தா விவசாயா இருப்பாரு, அவருடைய அப்பா விவசாயா இருப்பாரு, அவருக்கு சொந்தமா விவசாயம் நல்லா இருக்கும். அதனால விவசாயத்தை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். இங்க இருக்கிறவங்கல பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆளுங்கள் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். அதாவது நீங்க கேட்டிருப்பீங்க, இங்க பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பாக ஆர்ப்பாட்டம், அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் என சென்னையில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்திற்கும் இந்த அனைத்து கட்சிகளுடைய கூட்டமைப்பு வரவேற்பு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதே போல நம்ம காலையிலிருந்து சென்னையை பொறுத்தவரை 32 போக்குவரத்து பணிமனைகள் இருக்கின்றன. அங்க வாயில் நுழைவு போராட்டத்தை காலையில் அந்த பல்வேறு சங்க சிஐடியு ஏஐடியு போன்ற குறிப்பாக எல்பிஎஃப் போன்ற அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகள் முழுவதுமாக நம்ம பனகல் மாளிகை முன்பாக நம்முடைய செய்தியாளர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரன் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இதுக்காக போலீஸ் பாதுகாப்பு என்பதும் இங்கே தொடர்ச்சியாக போடப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஏனென்று சொன்னால் சைதாப்பட்ட இங்கே வந்து மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, பல வணிக நிறுவனங்கள் இருக்கின்றன. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள், சாலை மறியெல்லாம் செய்யக்கூடாது என காவல்துறையினரும் வலியுறுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சென்னையுடைய கலை நிலவரம். அதே போல டெல்டா மாவட்டங்களுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சியை மையமாக கொண்டுதான் விவசாயம் என்பது இருக்கும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லெனின் அங்கு இணைந்திருக்கிறார். லெனின், இனி உங்களிடம் அங்கு இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அதே போல இந்த பாரத் பந்த் எவ்வாறு நடைபெறுது என்பது நீங்கள் தொடரலாம். லெனின்: நன்றி ரமேஷ். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் நாம் நின்றுட்டு இருக்கோம். மத்திய பேருந்து நிலையத்தினுடைய 3 பகுதிகளும் பயணிகள் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்குமான பாதைகள் இருக்கிறது. அந்த பாதைகள் அனைத்திலும் தற்போது காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியில் கடந்த 2 வாரமாக தொடர்ச்சியாக இந்த விவசாயிகள் டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை முன்பாக 1000க்கும் மேற்பட்டோர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மாட்டு வண்டியோடு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மீது அவர்கள் 1250 பேர் மீது அங்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் அரசினுடைய விதிமுறையை மீறி சட்டத்துக்கு விரோதமாக ஒன்று கூடியதற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுபோல பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திருச்சி ரயில்வே சந்திப்பில் ரயில் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டு இந்த போராட்டக்காரர்களை தடுக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் வந்து ஈடுபட்டார்கள். அந்த போராட்ட தடுப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஏறி குதித்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ரயில் மறியல் போராட்டம் ரயில் மறியலை செய்ய முயற்சித்ததை வந்து நம்மால் காண முடிந்தது. அப்பொழுதும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து திருச்சி உறையூர் பகுதியில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய
சங்கத்தை சேர்ந்தவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் என்பது தனித்தனியாக பல்வேறு அரசியல் கட்சியினரால் குறிப்பாக எதிர்க்கட்சியினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மத்திய பேருந்து நிலையத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் தற்போது சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த மத்திய பேருந்து நிலையம் முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் கலைத்த அந்த கூட்டத்தை வந்து அனுப்புவதற்காகவும் தீயணைப்பு படை வீரர்களும் இங்கு வந்து தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வஜ்ர வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் இங்கு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இத்தகைய போராட்டம் திருச்சியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளான சோமரசம்பேட்டை, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு சொந்தமான பொன்மலை ரயில்வே பணிமனையில் அவர்கள் வந்து அந்த உணவு இடைவெளியின் போது ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல பொதுத்துறை நிறுவனமான திருவரம்பூர் பெல் நிறுவனத்திலையும், பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான ஹெச்ஏபிபி, ஓஎஃப்டி போன்ற நிறுவனங்களிலும் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைய தினம் வந்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக காவேரி பாசன பகுதி என்பது ஒரு 24 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி என்பது செய்யப்பட்டு வந்த பகுதி, விவசாயிகள் அதிகம் நிறைந்த பகுதியாக இந்த காவேரி பாசன பகுதி என்பது இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு காவேரி டெல்டா பாசன பகுதியை பொறுத்துள்ள அதிகமான மழையளவு வந்தும் கூட கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாசன பரப்பு என்பது குறைந்திருக்கிறது. தற்போது 16 லட்சம் ஏக்கர் மட்டுமே வந்து இந்த பாசன இந்த காவேரி பாசன பகுதியில் வந்து சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நெல்லுக்கும் நியாய விலை வேண்டும் என்பதற்காகத்தான் விவசாயிகள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இந்த அவர்கள் அந்த அத்தகைய களத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் திருச்சியில் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வாரமாக இத்தகைய போராட்டங்கள் நடைபெறுகிறது. இன்றும் இத்தகைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற போராட்டங்கள் தஞ்சை மாவட்டத்திலும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அங்கும் நடக்க இருக்கிறது. அது குறித்த விவரங்களை கூறுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் காதர் ஹுசேன் தயாராக இருக்கிறார். காதர் ஹுசேன், இனிமேல் உங்களிடம். நன்றி லெனின். இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள போராட்டங்கள், நடைபெறக்கூடிய போராட்டங்கள் குறித்து சொன்னீங்க. தொடர்ந்து போராட்டம் அங்கே நடைபெற்று வர சூழலில் தஞ்சை மாவட்டத்திலையும் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு மேலாக தஞ்சை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விவசாய சங்கங்கள் தொடர்ந்து தஞ்சை ரயில் நிலையம் மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். நம்ம தொடர்ந்து நிறையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள், அதே போல் அனைத்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் அழைத்துள்ள சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அனைத்து தொழிற்சங்கத்தினர், அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்து அப்போராட்டத்தில் ஈடுபட்டு தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சை பணிமனை முன்பு இருந்த பொழுதிலும் மாற்று ஊழியர்களை வைத்து பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. 40% பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ளதாக இங்கு உள்ள ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இங்கே போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இங்கே போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய போக்குவரத்து ஊழியர் ஒருத்தருக்காக அவர்கிட்ட கேட்போம். சார், நீங்கள் எதுக்காக இந்த போராட்டம் என்ன நடத்திட்டு வரீங்க சொல்லுங்க. இந்திய திருநாட்டின் 90% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள், விவசாயிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளை அடியோடு அழிக்கின்ற முயற்சியாக மத்திய சர்க்கார் வேளாண் சட்டங்களை திருத்தம் செய்திருக்கிறது. வேளாண் சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட காரணத்தினால் இந்திய திருநாட்டினுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டு 110 கோடிக்கு மேலுள்ள விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கார்ப்பரேட் முதலாளிகள் இன்றைய தினம் இந்தியாவில் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய ஆதிக்கத்தை கொண்டுவதற்கான மோடி சர்க்காரினுடைய திட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் டெல்லியிலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல கோடி விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியிலே முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியாவினுடைய அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், தொழிற்சங்கங்களும் பாரதம் தழுவிய பந்த் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஆதரவாக மோடி சர்க்காரை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம்.
போக்குவரத்து ஊழியர் சொன்னதை நம்ம பார்த்தோம். போக்குவரத்து சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தற்பொழுது டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் விதமாக இந்த போராட்டத்தை நடத்தி வருவதாக கூறி வருகிறார்கள். இவர்களும் தொடர்ந்து தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே மாபெரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல அனைத்து விவசாய சங்கத்தினர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அம்மாப்பேட்டை, பூதலூர், ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அங்கு அங்கே போராட்டமும் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் வணிகர் சங்கத்தினர் தொடர்ந்து கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்தனர். அவர்கள் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து பெரும்பாலான கடைகள் நகரப்பகுதியிலும் அதே போல ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அது மட்டும் இல்லாமல் திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில், தஞ்சை மாவட்டத்திலும் அதே போல திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, அதேபோல நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம், அதே போல முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம், தொழிற்சங்கத்தினுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திலகவதி, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான களத்தகவல்களை டெல்லியிலிருந்தும், தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, தஞ்சை போன்ற இடங்களிலிருந்தும் மண்டல வாரியாக நாம் பார்த்தோம். இனி தொடர்ந்து பிற மாவட்டங்களிலும், நகர்ப்பகுதிகளிலும், கிராமப்பகுதிகளிலும் என்ன கள நிலவரம் என்பதை வழங்குவதற்காகவும் நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று நாடு முழுவதும் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாரத் பந்த் என்ற பெயரில் இந்த முழு அடைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் மண்டல வாரியாக களத்தகவல்களை நமது செய்தியாளர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் இருக்கிறது. செய்தியாளர் பாலமுருகன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். பாலமுருகன், இப்போ அங்க விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க, இல்ல எந்தெந்த சங்கத்தினர் ஈடுபட்டிருக்காங்க, இல்ல பொதுமக்கள் ஈடுபட்டிருக்காங்களா, என்ன விவரம்? தளபதி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மூணு வேளாண் சட்டத்தை திரும்ப வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருத்துறைப்பூண்டியில் வணிக சங்க சார்பில் 2000 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, சிபிஎம், காங்கிரஸ் அனைத்து கட்சி சார்பில் 5 இடங்களில் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த போராட்டத்தினால, சாலை மறியல் போராட்டத்தினால போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகள் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். தளபதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன். தொடர்ந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நாடு தழுவிய போராட்டம் நடத்தி வரும் இந்த நிலையில் நமது செய்தியாளர்கள் பல இடங்களிலிருந்து களத்தகவல்களை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து கோவையில் என்ன நிலவரம் என்பதை பார்க்கலாம். செய்தியாளர் சுரேஷ் நின்றிருக்கிறார். சுரேஷ், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி தளபதி. கோவையை பொறுத்தளவுக்கு இந்த முழு அடைப்பு போராட்டம் என்பது வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் கோவையில் இருக்கிறது. ஆனால் கடையடைப்பை பொறுத்தளவுக்கு தற்சமயம் பார்க்க போனால் ஆங்காங்கே இருக்கின்ற சில கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, அலுவலகங்கள் பெரும்பாலும் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் சாலைகளில் வழக்கமான அந்த வாகன ஓட்டங்களும் மக்கள் நடமாட்டமும் இருந்து வருகிறது. வாடிக்கையாளர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய சில்லறை வணிக கடைகள் பெரும்பாலும் அடைக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு சில இடங்களில் திறக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பேருந்துகளை பொறுத்தளவுக்கு அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும், பேருந்து நிலையங்களிலும் வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பேருந்தினிலும் பயணிகள் அதிகமாகவே காணப்படுகிறார்கள். இருந்த போதிலும் பாதுகாப்பு காரணமாக கோவை மாவட்டம் முழுவதும் 1000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழலில் ஆங்காங்கே 2 காவலர்கள், 3 காவலர்கள் என ஒவ்வொரு முக்கியமான சந்திப்புகளில் காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இந்த முன்னெடுப்பு போராட்டம் என்பது மாலை வரை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து பார்த்தோமே ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 75% கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கிறது, 25 கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. காலையில் பெரும்பாலும் கடைகள் திறக்கப்பட்டிருந்தன, நேரம் ஆக ஆக கடைகள் அடைப்புள்ளோட எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. திலகவதி, மேலும் இந்த வேளாண் சட்ட எதிராக நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கும் இந்த முழு அடைப்புக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து முழு ஆதரவு தெரிவித்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த சூழலில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய புதுவையில் முள்ளடைப்பு போராட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக செய்தியாளர் ரகுமான் காத்திருக்கிறார். ரகுமான், இனி உங்களிடம். நன்றி சுரேஷ். புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த முழு அடைப்பு போராட்டம் என்பது 100% தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியிலே அரசு பேருந்து, தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. அதுபோன்று ஆட்டோ, டெம்போக்கள் எதுவும் இயக்கப்படவில்லை. இன்று விடியற்காலை முதல் டீ கடை முதல் உணவு விடுதிகள் வரை எதுவும் திறக்கப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் 25,000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலை என்பது
புதுச்சேரிய முக்கிய வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் இருக்கின்றோம். இங்கு அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மேலும் பல்வேறு இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மறியல் போராட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டதால் நகரம் முழுவதும் 1000க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக தமிழகத்திற்கு வரக்கூடிய புதுச்சேரிக்கிலிருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தமிழகத்தின் வழியாக திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. பேருந்துகள் எதுவும் நகருக்குள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இந்த பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் தனியார் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. அரசு அலுவலகங்களும் அரசு பள்ளிகளும் இயங்குகின்றது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை அனைத்து சந்திப்புகளிலும் போலீசார் என்பது பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக சற்று நிமிடத்துக்கு முன்பு மகளிர் காங்கிரஸார் இந்த பகுதியிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலே அனைத்து தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த முழு அடைப்பு போராட்டம் என்பது பொதுமக்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த முழு அடைப்பு போராட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் காரணமாக அவரவர்கள் பொருட்களை வாங்கி வைத்திருக்கின்றார்கள். பேருந்து நிலையங்களுக்கு கூட பயணிகள் யாரும் வரவில்லை. இருந்த போதிலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் ஊருக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து வணிக நிறுவனங்கள், பேருந்து உரிமையாளர்கள், ஆட்டோ உரிமையாளர்கள், டெம்போ உரிமையாளர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற காரணத்தால் இந்த முழு அடைப்பு போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் இன்று பாரத் பந்த் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரையில் உள்ள கள நிலவரங்களை தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாநகர் பகுதிகளில் அனைத்து வணிக நிறுவனங்களும் வழக்கம்போல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களும் வழக்கமாக இயங்கி வருகிறது. ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளான திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர், கருப்பாயூரணி ஆகிய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களும் தற்பொழுது அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக கடை அடைத்து தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகிறார்கள். நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த கருப்பாயூரணி பகுதிகளில் கூட நேரடியாக பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி முழுவதுமாக விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதால் வணிகர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக தங்களை அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து வணிக நிறுவனங்களையும் மூடி தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற அதாவது இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர் உள்ளிட்ட 10 இடங்களில் போராட்டமானது, அதாவது மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக அந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிகர்கள் போராட்டத்தில் பங்கு பெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழலில் மதுரை மாநகரை பொறுத்தவரை ஒரு இயல்பான ஒரு நிலை காணப்பட்டாலும் கூட விவசாய பகுதிகளாக இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள் முழுவதுமாக வணிகர்கள் முழு ஆதரவினை தெரிவித்து கடையினை அடைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழல்தான் மதுரையை பொறுத்தவரை நிலவுகிறது. தொடர்ந்து சென்னை அரங்கத்திலிருந்து திலகவதி, நீங்கள் தொடரலாம். நன்றி கணேஷ்குமார். பாரத் பந்த் டெல்லியில் எப்படி தொடங்கியது என்று பார்த்தோம். தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், கோவை, மதுரை போன்ற இடங்களில் கள நிலவரம் என்ன என்பதை பார்த்தோம். இனி தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முத்துப்பழம்பதி, இப்போ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலை காணப்படுது? விவசாயிகளின் போராட்டத்திற்கு எதுபோன்ற ஆதரவு வழங்கப்படுது? திலகவதி, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயத்தை மட்டுமே முதன்மை தொழிலாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் தான் இங்கு அதிகம். இதனால்தான் நேற்று டெல்லியில், அதாவது டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அனைத்து பகுதிகளில் கடை அடைக்கப்படும் என்று வர்த்தகர் கழகம் அறிவிப்பு கொடுத்திருந்தது. இதனை ஏற்று இன்று புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், அதாவது கரம்பக்குடி, ஆலங்குடி, விராலிமலை, அறந்தாங்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து 5000க்கு மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் முழு ஒத்துழைப்பு அளித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்கள், 12 தாலுகாக்கள், 8 பேராட்சி உள்ளிட்ட இடங்களிலே வந்து திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வந்து மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட இருக்காங்க. தற்போது வந்து கொத்தமங்கலம் கிராமத்தில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் திமுகவினர் வந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கும் வகையில் தான் இன்று இந்த கடை அடைப்பு மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் வந்து பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது. இருந்த போதிலும் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நெடுவாசல்
ஹைட்ரோ கார்பன் போராட்டம் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வரும்போது ஒவ்வொரு மத்திய அரசு ஒவ்வொரு எதிரான திட்டங்களுக்கு எதிராக வந்து இங்கு விவசாயிகள் வந்து தொடர்ந்து வலிமையான போராட்டம் நடத்தி வருவாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. முத்துப்பழம்பதி. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த சங்கங்கள் யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? திலகவதி, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் முழுவதும், அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், விக்கிரவாண்டி, செஞ்சி, மரக்காடம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று முழு கடையடைப்பு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% மேல் கடையடைப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த முழு கடையடைப்புக்கு அனைத்து கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்தாக பல்வேறு போராட்டங்களை கூட அறிவித்திருக்கிறார்கள். 10 மணிக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அரசு பேருந்துகள் மட்டும் அங்குண்டும் இங்குண்டுமாக இயங்குகிறது. மற்றபடி சிறிய வணிக நிறுவனத்திலிருந்து பெரிய கடைகள் வரைக்கும் அனைத்து கடைகளுமே முழுவதுமாகவே விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜோதி நரசிம்மன். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாரத் பந்த் எப்படி தொடங்கியிருக்கிறது, தமிழகத்தை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களில் எதுபோன்ற ஆதரவு அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தெல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தொடர்ந்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு சில வணிகர்கள் கடைகளை அடைத்திருக்கிறார்கள். தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், அங்கு விவசாயிகளின் போராட்டத்திற்கு எவ்வாறு ஆதரவு இருக்கிறது, கள தகவல் என்ன? திலகவதி, நெல்லை மாநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம் இரண்டாக இருக்கிறது. ஒன்று கடையடைப்பு, பேருந்து நிறுத்தம் என்பது இருந்தது. மற்றொரு பக்கம் சாலை மறியல் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதாக இருக்கிறது. அதில் கடையடைப்பு போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இல்லை. ஏனென்றால் ஒரு சில கடைகள் அடைத்திருந்தாலும் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் தெரியும் எந்த அளவுக்கு கடைகள் திறந்திருக்கின்றன என்று. அதாவது அதே போல சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இயங்குவது, அதாவது அரசு பேருந்துகள் இயங்குவது என்பதும் எந்த தடையும் இல்லை. குறிப்பாக நாம் இருப்பது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுரி மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால், தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 18 பணிமனைகள் இருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 12 பணிமனைகள் இருக்கின்றன. மொத்தமாக இந்த 30 பணிமனைகளிலும் சேர்த்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள், அதாவது இங்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். மற்றொரு புறம் கேரளாவை தொடரக்கூடிய பாதையும் இங்கு இருக்கிறது. அதாவது தமிழக கேரளா எல்லை பகுதியும் இங்கு இருக்கிறது. அந்த பகுதிகளிலும் எந்த பேருந்து இயக்கங்களும் தடைபடவில்லை. ஏனென்றால் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக அங்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. மற்றொரு பக்கம் இங்கு இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், அதாவது மின்வாரி தொழிலாளர்கள் ஒரு பக்கம் இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல காலை 11 மணிக்கு தொழிற்சங்கங்கள் சார்பில் வண்ணாப்பேட்டை பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்படி ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக ஒரு பக்கம் போராட்டம் நடைபெறுகிறது, சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. நெல்லை மற்றும் டவுன் பகுதிகளில் காலை சாலை மறியல் போராட்டம் தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சாலை மறியல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் பேருந்து இயக்கம் என்பது, அதேபோல் கடைகள் இயக்கப்படுவது என்பது எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. திலகவதி, மற்ற தகவல்களை, அதாவது நெல்லை இருப்பது போலவே டெல்லி தலைநகரான டெல்லி என்ன தகவல்கள் என்பதை தற்பொழுது நமது செய்தியாளர் நிரஞ்சன் தெரிவிப்பார். நன்றி திலகவதி. நன்றி நாகராஜ். நெல்லையில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை விரிவாக பதிவு செய்திருந்தீர்கள். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வாகனங்கள் போக்குவரத்து என்பது தொடங்கி இருக்கிறது. ஆனால் வழக்கத்தை விட சற்று குறைவான வாகன போக்குவரத்து இருப்பதை பார்க்க முடிகின்றது. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது உத்தரப்பிரதேசத்தையும் டெல்லியையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதான நுழைவு வாயில்களில் ஒன்றில் தான் இருக்கின்றோம். வழக்கமாக இந்த இடத்தில் இந்த நேரத்திலெல்லாம் டெல்லிக்குள் நுழைவதற்காக வாகனங்கள் போட்டி போட்டு கொண்டு வரக்கூடிய காட்சிகளாக இருக்கும். ஆனால் தற்பொழுது அந்த எண்ணிக்கை என்பது குறைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கும் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லியில் ஏராளமான கடைகள் மூடப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இது குளிர்காலம் என்பதனால் டெல்லியில் பொதுவாகவே 10 மணிக்கு மேல்தான் கடைகள் திறப்பார்கள். எனவே 12 மணி அளவில் தான் தெரிய வரும். நமக்கு பின்னால் விவசாயிகள் அந்த கோஷங்களை எழுப்பி அவர்களது அந்த ஆதரவை அவர்கள் கேட்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது.
டெல்லியை பொறுத்தவரை மற்ற விவசாயிகள் தவிர மற்ற தரப்பினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு என்பதை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இந்த ஆதரவானது வழங்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கீழமை நீதிமன்றங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல லாரி ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கமும் இந்த விவசாய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிறைய மருத்துவ சங்கங்கள், மிகவும் ஆச்சரியமான விஷயம், கொரோனா காலமாக இருந்தாலும் இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு மருத்துவர் சங்கங்கள் நிறைய பேர் ஆதரவு வழங்கியிருப்பதை பார்க்க முடிந்திருக்கின்றது. பொது போக்குவரத்தை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த போராட்டம் என்பது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பொது போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. ஒடிசா மாநிலத்தில் நிறைய இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அதே போல மத்திய பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ரயில் மறியல் போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இயல்பு வாழ்க்கையை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள் உள்ளிட்டவை தங்கு தடை இல்லாமல் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளே அதனை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை நடைபெற்றால் போதும். இந்த போராட்டம் பொதுமக்களை அவதிக்கோ இன்னலுக்கோ ஆளாக்குவது எங்களது நோக்கம் கிடையாது. அரசாங்கத்திற்கு எங்களது கோரிக்கையை மிக வலுவாக வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த முழு அடைப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்பதை கூறியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்றைய தினம் இப்படியாக நடைபெறப் போகிறது. அடுத்ததாக இவர்கள் நாளைய தினம் மத்திய அரசுடனான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது இன்றைய தினம் நடைபெறவிருக்கிறது. நாங்கள் சொன்னபடியே நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தி காட்டிவிட்டோம். அடுத்ததாக நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தவும் தயங்க மாட்டோம். எனவே எங்களது கோரிக்கையை கேளுங்கள் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுடன் மத்திய அரசை அணுகுவதற்கு விவசாயிகள் தயாராகி இருக்கிறார்கள். அதே வேளையில் மத்திய அரசை பொறுத்தவரை இந்த சட்டத்தில் உங்களுக்கு என்ன விளக்கம் வேண்டுமானாலும் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மத்திய அரசு விவசாயிகளிடம் கூறவிருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று வரக்கூடாது என்பது மிக முக்கியமான விஷயம். அதே வேளையில் நாளைய தினம் இந்த போராட்ட இந்த பேச்சுவார்த்தை என்பது என்ன மாதிரியாக நடைபெற இருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லியில் மோசமடைந்து வரக்கூடிய சூழலில் இந்த விவசாயிகள் போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்த பாரத் பந்த் சம்பந்தமான தகவல்களை தொடர்ச்சியாக கடந்த 1 மணி நேரமாக நாம் பார்த்திருக்கிறோம். இனி கூடுதலான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்பிலும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இனி டெல்லியில் இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்துவிட்டோம். சென்னை அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கும் திலகவதி, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி நிரஞ்சன். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாரத் பந்த் எவ்வாறு தொடங்கியது டெல்லியில் இருந்து பார்த்தோம். புதுவையில் என்ன கள நிலவரம், தமிழகத்தை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து எதுபோன்ற ஆதரவு தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தெல்லாம் நமது செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம். இனி இது தொடர்பான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடை அடைப்பு, ரயில் மறியல், பேருந்துகள் வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு தரப்பினரும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். வேளாண் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி மத்திய அரசுடன் விவசாயிகள் நடத்திய 5 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைய 13வது நாளாக டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்கிறார்கள். இதனால் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு நாடு தழுவிய முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதனை ஏற்றுள்ள பல கட்சிகளும் அமைப்புகளும் விவசாயிகளுக்கு ஆதரவாக முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றன. மகாராஷ்டிர மாநிலம் புல்தானா மாவட்டத்தின் மால்கபூர் பகுதியில் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் ரயில் போக்குவரத்து தடைபட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள தரம்தலா பகுதியில் ரயில் மறியலும் ஜாதவ்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளை அடைத்தும் விவசாயிகளுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரிலும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. ஆந்திர மாநிலம் விஜயவாடா, விஜயநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு இடங்களில் கடை அடைப்பு செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சங்கத்தினர் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன.
டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி திருத்துறைப்பூண்டியில் உள்ள விளக்குடி, முத்துப்பேட்டை, கட்டிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் 2000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளிலும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து 2000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன.